பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிசை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல சொல்லி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு கிரகனுடைய பயிற்சியும் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இருந்தது எதிர்பார்த்து இருந்தது ஏக்கத்தோடு இருந்த ஒரு பயிற்சி இந்த கிரக பயிற்சி தான் நம்ம கிரகங்களில் சனி பகவானை பொறுத்தவரை பயத்தோடு பார்த்தோம் ராகுக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் அதிக நம்பிக்கையோடு பார்த்தோம் ஆனால் குரு பயிற்சி தாங்க மனசில் ஒரு நம்பிக்கை அதாவது தவித்த வாய்க்கு தண்ணீர் வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சோறு மாதிரி தான் இந்த குரு அதாவது சொல்வாங்க கிராமத்தில் இன்றைக்கே எனக்கு இதில் ஒரு முழு நம்பிக்கை உண்டு தாய் ஒரு தாய் அந்த தாயோடு சுவை தந்தையோடு துணை ஆயிரம் துணை இருந்தாலும் தந்தையோடு துணை மனைவியோடு மானம் அது மட்டும் கிடையாது குரு அதை இழந்து விட்டால் எல்லாமே இழந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்வுள்ள இந்த குரு தாங்க பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு நம்ம குருனா என்ன நினைக்கிறோம் எல்லாரும் தட்சிணாமூர்த்தி தானே தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்திக்கே குரு அது மட்டும் கிடையாதுங்க தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவரே குரு தான் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிக வெறும் குரு பயிற்சியை மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுங்க காரணம் குருவின் பார்வைக்கு எந்த அளவுக்கு பல்லமையும் உண்டு சிறப்பு உண்டு அதே மாதிரி தான் சனி பகவானுக்கு கர்மாவின் கருத்தா நாம் ஏழு தலைமுறை செய்த பாபனுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சனியின் பார்வை அமைந்துவிடும் குருவின் குருவும் சனியும் சேர்ந்து தான் அந்த சோழி பிரசனத்தில் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த குரோதி ஆண்டு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவில் பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு தான் குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி பெயர்ச்சியாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து முப்பத்தேழு வரைக்கும் அவர் ரிஷபத்திலேயே தங்கியிருக்கின்ற ஒரு காலகட்டம் இது எவ்வாறு இருக்கும் ரிஷபராசிக்கு கடந்த காலத்தின் உடைய கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் நீங்குமா எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியான பிரச்சனை இல்லாத பயமற்ற ஒரு வாழ்வு அமையுமா என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளு ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த ஒரு வாழ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நான் நான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம்னா இந்த குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் மேஷத்திலிருந்து ரிஷப பெயர்ச்சியாக தனது பகை வீடு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பயிற்சியானாலும் கூட கவலையே படாதீங்க குருவுக்கு வேண்டுமானால் கலத்திரகாரகன் காரகன் சுக்ரன் பகையாக இருக்கலாம் ஆனால் சுக்ரனை பொறுத்தவரை குரு பகை இல்லைங்க எவ்வளோ பாருங்கள் அப்போ சுக்கரனுடைய சிறப்பு அதைத்தான் சுக்ரன் பேச்சாக சொல்லி வருகிறேன் இந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு அற்புதம் அதற்கு தானே ரிஷபராசிக்கு உங்களுடைய ராசியில் அந்த ரிஷபராசியில் பிறந்த அந்த சுக்கரனின் ராசியில் பிறந்த நீங்கள் இது நாள் வரை வைக்கும் ராசிக்கு விரையஸ்தானமான பன்னெண்டில் இருந்த குரு பகவான் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ரெண்டாயிரத்தி வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார் குருவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியின் மூலம் தனது பார்வையாக பார்க்கிறார் குருவின் பார்வை அந்த பார்வையினுடைய தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தனங்களை பார்ப்பதார் பார்க்கின்ற காரணத்தினால ராசிக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த நேரத்தில் ஏன்னால் நம்ம ராகுவே கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளை நல்ல பேரு அத்தனையும் தரக்கூடியவன் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் கவலையே பட வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் முக்கினா நம்ம எதை இழக்கலாம் மண்ணையோ பெண்ணையோ பொண்ணையோ எதை இழந்தாலும் ஒரு தைரியம் வேணுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதன் எப்போ தன் நிலை குலைந்து போகிறாரோ தைரியத்தை இழக்கும் பொழுதா அந்த தைரியத்தை தரப்போகிட்ட அந்த ராசிக்கை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் ராகுபகான் நல்ல குடும்பம் நல்ல வாழ்வுங்க அதாவது அந்த லாபஸ்தானன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்க போயிட்டார் இந்த குரு பயிற்சியில் நமக்குன்னு ஒரு இடம் இல்லை நமக்குன்னு ஒரு பொட்டு தங்கம் இல்லை நமக்குன்னு ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையல அரசியலில் ஆன்மீகத்தில் போராடிக்கிட்டு தானே இருக்கும் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியவில்லை என்று கலைஞர் நின்றவர்களுக்கும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் கொஞ்சம் கூட உயர்வு இல்லையா கடுமையாக போராடுறமே நம்மை விட திறமையும் அறிவும் குறைந்தவர்கள்லாம் முன்னோக்கி நகரும் பொழுது நம் வாழ்வு இன்னும் அதே இடத்துல தானே நிற்கிது அவ்வளையே படாதீங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானம் பதினோராம் பதினோராம்பீட்டிலே ராகு வருவது ஒரு என்றே நான் சொல்லுவேன் ரிஷபராசிக்கு அதோடு மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு தொழில்தான ஒரு புருஷ லட்சணம் ராசிக்கு தொழில் ஸ்தானம் ஆனால் பத்தாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தர்மாதிக்கை சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்கிறார் ஒரு பாடத்தை சொல்கிறார் நீங்கள் எந்த ஏதாவது இந்த இடத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருங்க தவறான பாதி நோக்கி மனமோ உடலோ செல்லாமல் பார்த்துங்க கவனமாக இருங்க என் பார்வை உங்கள் மேலே தான் இருக்கிற காரணம் என்ன அந்த தொழில் ஸ்தானம் தவறான நிகழ்வு நடப்பதற்கும் தவறான மனிதர்கள் உங்கள் மேலே பொறாம வச்சு போட்டி பொறாம வச்சு சத்ருக்குளை என்று சொல்லக்கூடிய அவர்கள் உங்கள் மீது வீண் பழியை சுமத்துவதற்கு காத்திருக்கின்றார்கள் நீங்கள் எப்படா குப்பை கவிழ்ந்து விழிவில் பார்ப்புகிறார்கள் எதிரிகள் இந்த நேரத்தில் உங்களுடைய வீழ்ச்சியை பார்த்து ரசிக்க காத்திருக்கார் கொஞ்சம் கவனமாக இருங்க அதைத்தானே சனி பகவான் சொல்கின்றார் உங்கள் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் ச சனி பகவான் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு நிதானமாக செயல்படுங்கள் என்கின்ற ஒரு நிலையை தருகின்றார் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த குரு பயிற்சியில் அது மட்டும் கிடையாதுங்க குருவினுடைய பார்வை இதை பொறுத்தவரைக்கும் இந்த பார்வைக்கேத்தான் ரிஷபராசிக்கார்கள் காத்திருந்தார்கள் குருவை பார்வை ஏழாம் வீட்டு இருப்பதனால மங்களகரமான சுபகாரியங்கள் இந்த ஏழாம் பார்வை என் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை எப்படி இருக்கு ஏழாம் வீட்டுக்கு இருப்பதனால மங்களகரமான நிகழ்வுகள் அது பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மேல் படிப்பாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய தொ ஒரு நல்ல ஒரு நிலை அமையணும் இப்போ நம்ம பிள்ளை படிச்சுட்டான் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே நம் பிள்ளைக்கு ஒரு திருமணமாகவில்லை என்னெல்லாம் கலங்கி நிற்பவருக்கு என்னை பொறுத்தவருக்கு இந்த குருவின் பார்வை ஏழாம் வீட்டிலே அமைந்ததுனால ஒரு மங்கள கிரகமான ஒரு சுபமான ஒரு வேலையை ஒரு சுப காரியங்களை நடத்தி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூரியர்களை அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது எதிர்பாராத திடீர் பண வரவும் எதிர்பாராத ஒரு வெளிநாடு யோகம் எதிர்பாராத ஒரு உயர்ந்த செல்வத்தில் சிறந்த அரசியல ஆன்மீகத்தில் ஒரு நல்ல மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையின் மூலமாக ரிஷபராசிக்காரர்கள் பெறப்போகின்ற என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க செலவுகள் அது அது ஆசைப்படுறது தப்பு இல்லை அதீதமான ஆசையின் காரணமாக சில செலவுகள் வந்து அந்த செலவுகள் நமக்கு சில கடன்களை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லப்படும் இந்த குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் ஞான ஏதோ அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் என்ன நினச்சிட்டு ஒரு விரக்தி தானே ஏதோ நம்மளை சன்னியாசமாக்கிடுவோம் இல்லறத்தை விட்டு பிரிந்து விடுவோம் அப்படின்னு தான் நீங்கள் அப்படி கிடையாதுங்க கேது மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுவுமே இல்லை ஞானம் அறிவு சு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சமயோகித புக்தி அத்தனையும் தரக்கூடியவன் கேது தான் அந்த கேதுவை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் எட்டு இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கும் ஏன்னா கேதுவின் காரணமாகத்தான் உடல்நிலை பாதிப்பு சம்பாதிச்ச பணம் எல்லாம் மருத்துவம் சார்ந்த விரைய செலவாக அமைந்து விடக்கூடிய சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க அதாவது வம்பு வழக்குகள்னு சொல்லுவாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதில் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்த வந்த வம்பு வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் தேவையில்லாத அனாவசியமாக நாம் மூக்கை நுழைத்து அதன் காரணமாக வந்த வரும்பு வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நிலையை குருவின் பார்வை உங்களுக்கு தரும் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரன் வட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் உச்ச சூரியனுடன் இணைந்து இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்ற காலமே ஒரு அற்புதம் தான் என்னை பொறுத்தவரை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு சூரியனின் நட்சத்திர சாரத்தில் உச்ச சூரியனுடன் இணைந்து குரோதி ஆண்டு பிறக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் குரு பகவானும் சூரியனும் எதிரிகளை வெற்றி கொள்ளும் ஆற்றலை பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு தருகின்றார்கள் இதுதான் ரிஷபராசிக்கு நான் சொல்ல போகின்றேன் ரிஷபத்தை வரைக்கும் குருவினுடைய பார்வை முழுமையாக பெறவிட்டாலும் முழுமையான நற்பலனை பெற முடியாவிட்டாலும் நான் சொன்னேன் நல்லவா மற்ற கிரகங்களுடைய நம்ம உதவி நமக்கு தேவை அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்று சொல்லுவேன் இருள் விலகுவதில் மன இருளையும் விலகக்கூடிய மனத்தில் இருந்து வந்த குழப்பம் சஞ்சலத்தையெல்லாம் நீக்கி நிம்மதி தரப்போகின்றார்கள் அது மட்டும் கூடியாது அந்த உச்ச சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் குரு பகவானுடன் சூரிய பகவானும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எதிரிகளும் என்று பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய கூட இருந்தே குடி பறிப்பவர்களை இனங்கொண்டு ஒன்று நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லை அவர்களே விலகி போவார் எப்படி மகுடியினுடைய இசைக்கு பாம்பு படிவது போல அவர்கள் படித்து போயிடுவார்கள் எதிரி இல்லாத வாழ்க்கையை வேலுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சேர்த்தால் மட்டும் போராது இந்த எதிரிகள் எப்படிலாம் வருவாங்க கத்தி தூக்கிட்டு வருவாங்களா ஆயுதம் தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்க நாக்கு என்ற ஒரு ஆயுதம் கண்ணின்ற ஆயுதம் இரண்டு இரண்டு ஆயுதங்களே மனிதனுடம்பில் இருக்கக்கூடிய அருள் ஆயுதம்னு சொல்லுவேன் அந்த கண்ணால் வரக்கூடிய ஒரு திருஷ்டியும் வாயால் வரக்கூடிய நம்முடைய வாழ்வுக்கே விடக்கூடியவர்கள் அந்த ரெண்டு ஆயுதத்தந்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அவனமே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ரெண்டு ஆயுதங்கள் அந்த ரெண்டு சத்துருக்களிடமிருந்து உங்களை காக்கின்ற ஒரு அற்புதமான நிலையை தரப்பவர்கள் யார் குரு பகவானும் சூரிய பகவானும் எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதி தரக்கூடிய உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து அழகுபாக்கின்ற ஒரு அற்புதமான நிலையை தரப்போகின்றார்கள் இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் தரு தந்தே தீர்வார்கள் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிரெண்டு வருடங்கள் நீ கணக்கு பண்ணிக்க நம்ம என்போ இந்த குரு பரச்சி ஒரு வருடம் தானே நினைக்கிறேன் வருகின்ற பன்னிரெண்டு வருடங்களுக்கு இந்த இரண்டு நிகழ்வுகள் இருந்தால் கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக இருந்து உங்களுக்கு உதவ போகின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்தவரை குரு அசுர குரு என்ற ராசிக்கு பேச்சு ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா குருவைக்குத்தான் சுக்ரன் பகையொழிய சுக்ரனுக்கு குரு பகையே கிடையாது அந்த வகையில் பழுது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாது நல்ல செய்திகள் நல்ல சுப செய்திகள் வெளிநாடுகளிலிருந்தும் சரி சொந்த பந்தங்களிலிருந்து இதுவரை வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாமலே போய்விட்டது இனி நல்ல ஒரு எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்திகள் இந்த ஆண்டு முழுவதும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார்கள் அது மட்டும் கிடையாது குரு ஐந்தாம் பார்வை கேது மீது பதிவதினால பிள்ளைகளை பற்றிய குழந்தைகளை பற்றிய படிப்பில் கொஞ்சம் செலுத்துங்க பிள்ளைகளால் சில சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் பொறுத்த வரைக்கும் ரிஷபாசி ச சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதைங்க இதுவரை தட்டு தடுமாறி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாளையை நினைத்த ஒரு கவலைதான் மனிதனுக்கு ஒரு திருமணம் பண்ண போகிறோம் திருமணம் பண்ணால் மட்டும் போறாது அது சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போறாது அது சிறப்பாக அமையணும் அந்த வகையில் ஒரு தெளிவான ஒரு பாதையை உங்களை கையை பிடித்து அடைத்து போக போகிறார் குரு பகவான் என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தை வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தெளிவு அது மட்டும் கிடையாது ஜென்ம குருவாக இருப்பதனால ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும்தான் சங்கடம் கவலைப்பட வேண்டாம் நல்ல மனசு நல்ல மனிதனுடைய தொடர்பு தவறான மனிதனுடைய தொடர்பிலிருந்து விலகி நிற்பீர்கள் ஆனால் இந்த குரு பயிற்சியில் ஒரு எழுபது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்றது